அனைவருக்கும் பழனிசாமியின் அன்பு வணக்கம். நாம் அனைவரும் கதைகள் படிப்பதற்கு ஆசைப்படுகிறோம், ஆனால் நேரம் கிடைப்பதில்லை. அந்த ஆசையை பூர்த்தி செய்யும் முயற்சியாக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். இன்று கேட்கவிருக்கும் கதை சூபி கதைகள் வரிசையில் பாடும் பறவை. சூபி கதைகள் ஒரே கருத்தையோ தத்துவத்தையோ மட்டும் வெளிப்படுத்துவதில்லை, வெளிப்படையாக தெரிவதையும் தாண்டி நுட்பமாக அவை உணர்த்தும் கருத்துக்கள் அபாரமானவை. அப்படிப்பட்ட ஒரு சூபி கதை தான் இது. அந்த வியாபாரி சமூகத்தில் வெற்றி பெற்ற மனிதன், அழகான மனைவி, அன்பான குழந்தைகள், பிரம்மாண்டமான மாளிகை, செல்வம், ஊரில் செல்வாக்கு எல்லாம் இருந்ததால் சமூகத்தின் பார்வைக்கு வெற்றி பெற்ற மனிதன் தானே. இவை மட்டுமல்ல, அவன் தனக்குத்தானே கருவப்பட்டு கொள்ள யாரிடமும் இல்லாத ஒன்று அவனிடம் இருந்தது. அது ஒரு விசித்திரமான பாடும் பறவை. வீட்டு தோட்டத்தில் ஒரு பெரிய கூண்டில் வேண்டிய அனைத்து வசதிகளுடன் அதை பாதுகாத்து வைத்திருந்தான். அந்த பறவைக்கு பிடித்தமான உணவுகள் அனைத்தையும் கொடுத்து வளர்த்து வந்தான். வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்களை பறவையிடம் அழைத்துச் செல்வான். பறவை பாடும், அதை கேட்டு வந்தவர்கள் மெய் மறந்து நிற்பார்கள். வியாபாரி பெருமையுடன் எல்லோரையும் பார்ப்பான். பிறகு பறவைக்கு சுவையான நொறுக்கு தீனிகளை அள்ளி வீசி பின்பு வீடு திரும்புவான். ஒரு நாள் வியாபாரி ஓர் அயல் நாட்டு பயணத்துக்காக கிளம்பினான். மனைவி மகள்கள் பிள்ளைகளிடம் வெளிநாட்டில் இருந்து திரும்பி வரும்போது என்ன வாங்கி வர வேண்டும் என விசாரித்தான். நகைகள், பட்டு பொம்மைகள், ஆபரணங்கள் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம், அத்தனையும் கேட்டுக்கொண்டான். பின்பு தோட்டத்துக்கு போனான். அவனுடைய செல்ல பறவையிடம் தான் வெளிநாட்டு பயணத்துக்கு செல்வதை சொன்னான். உனக்கு என்ன வேண்டுமோ கேள், வாங்கி வருகிறேன் என்றான். எது கேட்டாலும் கிடைக்குமா என்றது செல்ல பறவை. நிச்சயமாக என்ன வேண்டும் கேள் என்றான் வியாபாரி. வெளிநாட்டில் அல்லது போகும் வழியில் என் இனத்தைச் சேர்ந்த பறவை எதையாவது பார்த்தால் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும், முடியுமா என்றது பறவை. என்ன அது என்றான் வியாபாரி. நான் இங்கே எப்படி இருக்கிறேன், என் நிலை என்ன என்பதை மட்டும் சொன்னால் போதும் என்றது பறவை. அதற்கென்ன சொல்லிவிடுகிறேன், வேறு ஒன்றும் வேண்டாமா? நீ உன்னை பார்த்து ரசிக்க தங்கத்தால் அலங்கரித்த கண்ணாடி, விளைய இருந்த சுவையான பருப்பு தானியங்கள் வேண்டாமா என்றான் வியாபாரி. வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பறவை கூண்டின் உயிரே இருந்த மர ஊஞ்சலில் போய் அமர்ந்து கொண்டது. வியாபாரி வெளிநாட்டுக்கு போனான். வியாபாரம் நல்லபடியாக முடிந்தது. வீட்டில் உள்ளவர்கள் கேட்ட பொருட்களை தேடி தேடி வாங்கினான். எல்லா வேலைகளும் முடிந்தன. இறுதியாக அவன் வளர்த்த பறவையின் விருப்பம் நிறைவேற வேண்டுமே, அதன் இனத்தைச் சேர்ந்த பறவைகள் எங்கேயாவது இருக்கின்றனவா என தேடினான். ஊர் முழுக்க அலைந்த பிறகு ஒரு நந்தவனத்தில் அவற்றை பார்த்தான். ஒரு மரத்தின் மேல் இவன் வளர்க்கும் பறவை இனத்தைச் சேர்ந்த மூன்று பறவைகள் அமர்ந்திருந்தன. அவற்றின் அருகே போனான். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். என் மாளிகையில் உங்கள் இனத்தைச் சேர்ந்த பறவை ஒன்று இருக்கிறது. அது தன் இனத்தைச் சேர்ந்த பறவைகளை பார்த்தால் அதன் நிலைமையை சொல்லச் சொன்னது. சுகமான மெத்தை, ஊஞ்சல், வேலைக்கு அறுசுவை உணவுகள் அனைத்தையும் கொடுத்து ஒரு கூண்டில் அதை வளர்த்து வருகிறேன் என்றான் வியாபாரி. அவன் முழுமையாக கூட சொல்லி முடிக்கவில்லை. கேட்டுக்கொண்டிருந்த பறவைகளில் ஒன்றின் உடல் நடுங்கியது. அது மரத்தின் உச்சியிலிருந்து சொத்தென்று தரையில் விழுந்தது. லேசாக துடித்து பிறகு மூச்சு பேச்சு இல்லாமல் அடங்கி போனது. வியாபாரியால் இதை தாங்க முடியவில்லை. அந்த பறவை இறந்து போனதை உணர்ந்தான். அது ஏன் இறந்தது என்கிற கேள்வி அவன் மனதை பிசைந்தது. பெரும் துயரத்தோடு தான் தங்கியிருந்த இடம் நோக்கி நடந்தான். திரும்பி வரும் வழியெல்லாம் அந்த பறவை ஏன் இறந்தது என்கிற கேள்வி அவனை துளைத்து கொண்டே இருந்தது. வியாபாரத்தில் சம்பாதித்த பணம், மனைவி பிள்ளைகளுக்காக அவன் கொண்டு செல்லும் விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் அவன் நினைவில் இல்லை. மரத்தில் இருந்து அந்த பறவை விழுந்து இறந்த காட்சி மட்டுமே திரும்ப திரும்ப வந்து அவனை அலக்கழித்தது. சாப்பாடு இறங்கவில்லை. கப்பலில் உடன் வந்தவர்களுடன் பேசக்கூட பிடிக்கவில்லை. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தான். மனைவி மகள்கள் பிள்ளைகள் அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களை பார்த்து பிரமித்து போனார்கள். அவனை பாராட்டி தள்ளினார்கள். அவன் எல்லாவற்றுக்கும் லேசாக தலையசைத்து புன்னகைத்தானே தவிர பதில் பேசவில்லை. தன் வளர்ப்பு பறவையை எப்படி பார்க்கப் போகிறோம், அதற்கு எப்படி நடந்ததை சொல்வது என்கிற வேதனை அவனை வதைத்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் ஒரு வழியாக தன்னை தேற்றிக்கொண்டு அந்த பறவையிடம் போனான். அது கூண்டின் மேலிருந்த சிறிய மரக்கட்டை ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தது. வியாபாரி தயங்கி தயங்கி பறவைகளை பார்த்ததையும் நடந்ததையும் சொன்னான். அவ்வளவுதான். கேட்டுக்கொண்டிருந்த பறவையின் உடல் நடுங்கியது.
அது ஊஞ்சலிலிருந்து சொத்தொன்று கீழே கூண்டுக்குள் விழுந்தது. அசைவற்று அப்படியே கிடந்தது. அவன் பதறிப்போனான். அவசர அவசரமாக கூண்டை திறந்தான். நடுங்கும் கரங்களால் அந்த பறவையை தூக்கினான். உள்ளங்கைகளில் வைத்து கொண்டு தேம்பியழ ஆரம்பித்தான். திடீரென்று அது நடந்தது. அந்த பறவை சற்றென்று தன் சிறகுகளை அசைத்து அவன் கைகளில் இருந்து பறந்து போய் அருகில் இருந்த ஒரு மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டது. பறவை தன்னை ஏமாற்றி விட்டது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஒருவாறாக தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு அதனிடம் கேட்டான், இது என்ன தந்திரம்? உனக்கு நான் என்ன குறை வைத்தேன்? இறந்தது போல் ஏன் நடித்தாய்? சொல் என்றான் வியாபாரி. நீ பார்த்தாயே என் உறவுக்கார பறவை, அது என் அழகு வாழ்க்கை மொத்தமும் இந்த கூண்டுக்குள் சிறை வைக்கப்பட்டிருப்பதை எனக்கு உணர்த்தி விட்டது. என் குரலுக்கும் மயங்கினாய், பாட வைத்தாய். நீ பாடச் சொல்வதும் அதற்கு இணங்கி நான் பாடுவதும் கூட எனக்கு பிடித்ததுதான். எனக்கு பிடித்துத்தான் இருந்தது. ஆனால் எந்த பறவையும் கூண்டு வாழ்க்கையை விரும்புவதில்லை. அந்த வாழ்க்கை எனக்கு இனி வேண்டாம். பறந்தால்தான் என் இயல்பு எனக்கு வேண்டியது சுதந்திரம். அந்த பறவை வானில் கிளம்பி சிறகசைத்து பறந்து அவன் கண்ணில் இருந்து மறைந்து போனது. வியாபாரியும் தன் தவறை உணர்ந்து நன்றி கூறிவிட்டு வீடு திரும்பினான். இந்த கதையத்துடன் நிறைவடைகிறது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பழனிசாமி. நன்றி. வாழ்க வளமுடன்.